குருவும் குலையும் யாருக்கு கொடுக்கலாம்? குருவும் குலைனா என்ன, அதை எப்படி கொடுக்கறது, அது என்னென்ன அப்படிங்கிற பற்றி தான். அதாவதுங்க, சாமி ஆடி குலதெய்வத்தை பற்றின பதிவுகள்லேயே ரொம்ப முக்கியமான பதிவு குருவும் குலையும். குருவும் குலையும், அதாவது குரு குலை, குருவும் குலையும், அந்த குரு வந்து அந்த குலையை கொடுக்கறதா கூட அதை எடுத்துக்கலாம். அதாவதுங்க, ஒரு சாமியாடி இருக்கார், அந்த சாமியாடி அவராக விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு தான் மேலே இருக்க தெய்வத்தை தன்னுடைய மகனுக்கு, தன்னுடைய பங்காளிக்கு, அந்த தெய்வத்தை யார் கட்டி காக்க முடியும், சுமக்க முடியும்னு இருக்காங்கள்ல, அவங்களுக்கு அந்த தெய்வத்தை கொடுக்கிறது. அதாவது இந்த சொல்லுவாங்கள்ல, தாரை வார்த்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அந்த தெய்வத்தை அவங்களுக்கு கொடுக்கிறது, அதுதான் குருவும் குலை. அந்த குருவும் குலையும் கொடுக்கும்போது அந்த தெய்வம் அந்த சாமியாடிட்டிருந்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த தெய்வம் வாகனமாக தேர்ந்தெடுக்கும். சரிங்க, குருவும் குலை அப்படின்னா என்ன, அது எப்படி கொடுக்கறது? குருவும் குலைனா இதில் முக்கியமாக ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று விபூதி, இன்னொன்று வேப்பங்குலை. அதாவது விபூதியும் வேப்பங்குலையும் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஆனால் இதில் எலுமிச்சங்கனியும் சேர்ப்பாங்க. இந்த மூணுமே வந்து தலையாக இருக்கிறது. எலுமிச்சங்கனி இல்லாட்டினாலும் விபூதியும் வேப்பங்குலையும் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்க, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் குருவுங்குலை கொடுக்கலாம்? அதாவதுங்க, ஒரு சாமியாடி இருக்கார், அவருக்கு வந்து உடம்புக்கு முடியலை, தான் மேலே இருக்க தெய்வத்தை கொண்டு செலுத்த முடியலை, வயசாயிருச்சு. அப்போ அவர் நினைக்கிறாரு, அதாவதுங்க சாமியாடிலாம் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வந்து நாம் இந்த தேகத்தை இழந்தாலும் அந்த தெய்வத்தை பற்றி சிந்திப்பாங்க, இந்த தெய்வம் இனி எப்படி நாம் அதை யார் கொண்டு செலுத்துவான்னு அதை நினச்சி வருத்தப்படுவாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு விபூதி எடுத்து கையில் அந்த வேப்பங்குலை எடுத்து அந்த விபூதியை வந்து அந்த தெய்வத்தை நினச்சி பரிபூரணமாக நினச்சி அந்த கை நிறைய அந்த விபூதியையும் அந்த வேப்பங்களையும் ஒன்றா அந்தனுடைய அந்த யாருக்கு தன்னுடைய மகனா மற்ற பங்காளிகளா அந்த தெய்வத்தை சுமக்கும் அந்த பாத்தியப்பட்ட அந்த உரிமைப்பட்ட அது யாராக இருக்கிறாங்களோ அவங்க கையில் அப்படியே அந்த சாமியாடி கொடுத்துட்டு அவங்க இருக்கிற அந்த 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 விபூதி எடுத்து அவங்களுக்கு நெற்றியில் பூசி விடுவாங்க. இது கொடுத்தாலே அந்த தெய்வம் அந்த சாமியாடிட்டிருந்து அவங்களுக்கு பரிபூரணமாக அந்த வாகனத்தை தேர்ந்தெடுக்க அங்கே தெய்வமே தயாராகிடும். இதுதான் குருவுங்குலை கொடுக்கறது. சரி, இது வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது குருவுங்குலை கொடுக்கலாம். இன்னொன்று, அந்த தெய்வம் எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனக்கு வயசு இருக்குது ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்த முடியல, தெய்வத்தை ஆட முடியல, அதனால் என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பங்காளிகளுக்கு, என்னுடைய தம்பி மகன், அண்ணன் மகன் சொல்லுவோம்ல, அவங்களுக்கு நான் இது மாதிரி இல்லைன்னா என்னுடைய பங்காளிகளுக்கு அந்த தெய்வத்தை நான் வந்து மாற்றி விடுறேன், குருவுங்குலை கொடுக்க ஆசைப்பட்றேன்னு இருக்கிறவங்களும் அந்த பங்காளிகள் எல்லாத்துக்கும் யாரெல்லாம் அதுக்கு பாத்தியப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு விபூதி போட்டு அந்த தெய்வத்தை அழைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பரிபூரணமாக தெய்வம் வரும், இப்படியும் அந்த இடத்துல குருவுங்குலை கொடுப்பாங்க. சரிங்க, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆசைப்பட்டு கொடுக்கணும். அதாவது ஒரு நாம் ஒரு அந்த ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்லி நான் செய்கிறத விட நானாக ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நான் கொடுத்தாத்தான் அந்த தெய்வம் என்னிடம் இருந்து உங்ககிட்ட வரும். நான் ஏதோ நீங்கள் கேட்குறீங்க, என் பிள்ளை கேட்குறியான், என் தம்பி கேட்குறியான், என் அண்ணன் கேட்குறியான் அப்படிங்கிற மாதிரி நான் அதை கொடுத்தேன் அப்படின்னா தெய்வம் உங்களை விட்டு அந்த சாமியாடியை விட்டு செல்லாது. சரி, இது வந்து கையில் கொடுக்கறது. சரிங்களா, ஆனால் இப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், குருவுங்குலை கொடுக்குறாரு ஆனால் அந்த வாகனம் சரியாக இல்லை, நிலை இழந்து இருக்குது, அந்த தெய்வத்தை சுமக்கிற பக்குவம் இல்லை அப்படின்னா, உண்மைக்கு சொல்கிறேங்க, இதை வந்து நீங்கள் நல்லா இந்த இடத்துல கவனமாக நீங்கள் நோட் பண்ணுங்க. எப்படின்னா, அந்த தெய்வம் வந்து ஏதாவது ஒரு வாக்கு, எப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட வாகனங்கள் யாரோ, அவருடைய மகனோ இல்லைன்னா அது அவர் யாருக்கு கொடுக்க இருக்கிறாரோ அவருக்கு சரியாக நிலை இல்லாமல் அந்த தெய்வத்தை சுமக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால், வேற யாரும் மற்ற பங்காளிகளுக்கு இவர் ஒரு தெய்வம் ஒரு வாக்காக கொடுக்கும். எப்படி கொடுப்பாரு, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்.
ஒரு குலதெய்வ இல்லையில் ஒருத்தர் இருக்கார், ஒரு சாமியாடி இருக்கார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. அவர் வந்து அவர் ஒரு பங்காளி, அவருக்கு மகன்கள் இருக்காங்க, ஆனால் அவர் ஒரு பங்காளி. அப்போ அந்த உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது அந்த சாமியாடியை இந்த பங்காளிகள் எல்லாருமே போய் பார்க்க போகிறாங்க. அப்போ ஒரு 6-7 பங்காளிகள் போய் அவரை பார்க்குறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 6-7 பங்காளியில் ஒரு பங்காளி மட்டும் அவரை போய் பார்க்கும்போது அவர் மேலே அவருடைய தெய்வம் நிற்குது, நின்று பேசுது. எப்படி பேசுது அப்படின்னா, யாருக்கிட்டையும் அவர் அப்படி வாக்கு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறார், அவர்கிட்ட நீ நான் என் காலத்துக்கு பிறகு நீ என்னைய நினச்சி உன் வீட்டு கன்னி மூலையில் வேப்பங்குலையை வைத்து நீ வணங்கு. இதுவும் குருவுகுலைக்கு அர்த்தம்தான். ஏன்னா மற்ற யாருக்குமே சொல்லலை, ஆனால் அவர் அந்த ஒரு பங்காளியை பார்த்த உடனே அந்த ஒரு வாக்கை கொடுக்குறாரு. எப்படி வாக்கு, அந்த வாக்கு அந்த இடத்துல குருவும் குலையுமாக மாறுகிறது. இப்படியும் நடக்கும். இதெல்லாம் தெய்வம் முடிவெடுக்கிற முடிவுகள். அதில் போய் நாம் வந்து கையில் வாங்கலை, குருவுங்களை கொடுக்கல, வாங்கலை, அப்புறம் எப்படி சாமி வருங்கிற மாதிரிலாம் இது நாம் பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருப்போம் காலத்துக்கும். ஆனால் அந்த இடத்துல தெய்வம் முடிவெடுக்கும், நிர்ணயிக்கும். அப்போ அதனால தான் அவர் மேலே 7-8 பங்காளிகள் போய் அவரை பார்க்கும்போது உடல்நிலை சரியில்லைன்னா அழைப்பாங்கங்க, எல்லா பங்காளியும் வர சொல்லுங்க, அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. பங்காளிகள் விபூதி போட்டால் அவருடைய ஆத்மா நல்லபடியாக, அதாவது வலி இல்லாமல் வேதனை இல்லாமல் சாந்தி அடையுங்கிற மாதிரிலாம் அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பங்காளி யார் உண்மையுமாக நேர்மையுமாக சத்தியமுமாக நீதிக்கு நின்று சத்தியத்துக்கு நின்று எல்லா மக்களையும் காத்து நிற்கும் ஆகச்சிறந்த தகுதியுடைய பங்காளிகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அந்த தெய்வத்தை சுமக்கும் தகுதியுள்ளவராக இருப்பாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு ஓ வீட்டு எல்லையில் என் காலத்துக்கு அப்புறம் ஒரு வேப்பங்குலையை உன் கன்னி மூலையில் வச்சு வணங்கியா அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அவர் மேலே தான் அந்த சாமி அந்த எல்லையில் வந்துச்சு. இது மாதிரி ஒரு சில எல்லைகள்லாம் நடக்கும். அப்போ இதிலேருந்து இப்போ அந்த குருவுங்களை வாங்குறாங்க, சரி, அவர் அந்த சாமியாடி கொடுக்குறாரு. அதை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னா, அவர் கொடுக்குற அந்த விபூதியையும் அவர் கொடுக்குற அந்த வேப்பங்குலையையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியை வச்சு அந்த வேப்பங்குலையும் விபூதியும் கட்டி சாமி ரூமில் அந்த பூஜை அறைகளை வச்சு அவங்க காலம் முடிகிற வரைக்கும் அதை வணங்குவாங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு களையம், ஒரு களையத்தில் வச்சு அந்த விபூதியை வச்சு அதையும் பாதுகாத்து வரணும். இதெல்லாம் பாதுகாத்து வரணுங்க. நான் இருக்கேன்னா என்னுடைய தந்தை எனக்கு குருவுங்குலை கொடுத்தாரு அப்படின்னா அதை நான் பத்திரமாக நான் என்னுடைய வீட்டில் நான் வந்து அவரை நினச்சி நான் அதை வணங்கி வரணும். இப்படியும் அதை வந்து பராமரிக்கணும். அதாவதுங்க, குருவுங்குலைங்கிறது தெய்வம் வந்து, அதாவது இடம் விட்டு இடம் மாறும் ரொம்ப அற்புதமான நிகழ்வுங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, நாம் வந்து வயசாயிருச்சு, இந்த சாமியாடிக்கு வயசாயிருச்சு, குருவுங்களை போய் நம்ம வாங்கணும்னு நம்மளா போய் கேட்கக்கூடாது. நம்மளா போய் கேட்டு அவங்க அதை கொடுத்தாங்க, ஐயா எனக்கு குருவுங்களை கொடுங்க, உன் சாமியை நான் ஆடணும்னு நம்ம ஆசைப்பட்டு கேட்டு அவர் கையிலேருந்து பிடுங்கினாலும் வெறும் அந்த இலை தான் வரும், அந்த சக்தி இருக்காது. அந்த வேப்பங்குலைக்கு சக்தி இருக்காது, அவர் கொடுக்குற அந்த திருநீருக்கு சக்தி இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணாலும் அந்த தெய்வம் நம்மகிட்ட உண்மையாக வராது. அந்த சாமியாடியாக விருப்பப்பட்டு 100% என்னுடைய தெய்வம் என் மேலே இருந்த தெய்வத்தை கட்டி காக்கிற ஆக சிறந்த பொறுப்பு உனக்கு கையளிக்கப்படுதப்பா, நீ அந்த தெய்வத்தை நீ வச்சு வணங்கு, தெய்வம் உன்னை நின்று காத்துவோம், எல்லையுவோம், வீடுவோம், மக்க எல்லாத்தையும் காத்து வருவோம்ப்பான்னு அந்த மன நிறைவை நிறக்க நிறக்க அளவற்ற மகிழ்ச்சியோடு கொடுக்கறதாங்க குருவும் குலையும். குரு அந்த கொடுக்குற விபூதியும் அந்த குலையும் தாங்க குருவும் குலை வாங்குகிற நிகழ்வு. அதனால் அன்பர்கள் எல்லாரும் கேட்டாங்க, அதனால் இதை நான் அறிந்த பதிவை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், குருவுங்குலை நாம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த தெய்வத்துக்கு எப்படி நாம் இருக்கணுமோ அதுபடி நாம் இருக்கணும். தெய்வத்தை எப்படி கட்டி காக்கணும், எப்படி தெய்வத்தை வணங்கணும், தெய்வத்திற்காக நாம் என்ன அர்ப்பணிக்கிறோங்கிற எல்லா பண்புகளையும் நாம் வளர்த்துக்கிறணும். நாம் வாட்டுக்கு என்னுடைய தந்தை கொடுத்துட்டாரு, நான் வாங்கிட்டேன், என் மேலே சாமி வரும், என்னை விட்டு எங்கேயும் போயிடாது அப்படின்னு இருக்கவே கூடாது. என்னைக்கு சத்தியத்துக்கு நீதிக்கு நேர்மைக்கு மாறாக நான் நிற்கேன் அப்படின்னா நான் என்னுடைய தந்தையிட்டேருந்து குருவுங்களை வாங்கியும் பயன்லாம் போயிடும். ஏன்னா அந்த தெய்வம் விருப்பப்பட்டு வர்றது. அந்த தெய்வம் ஒரு கணத்தில் நினச்சிச்சு அப்படின்னா அந்த வாகனத்தை விட்டு அதை விட ஆகச்சிறந்த குணமுள்ள இன்னொரு வாகனத்துக்கு மாறும். ஏன்னா தெய்வம் அது அப்படித்தான். அதனால் இதையும் அந்த அன்பர்கள் ரொம்ப கவனமாக இதை எடுத்துக்கிறணும்னு சொல்ல வர்றேன். இக்கணத்தில் இந்த ஒரு அழகான இந்த ஒரு நிகழ்வு, குருவும் குலைய இந்த நிகழ்வை பற்றி பகிர்ந்து கொண்டதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.